அருமையானவர்களே, அப்பேற்பட்ட அறிவியலுடைய அற்புதங்களை எல்லாம் அல் குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காண முடியும். குர்ஆன்ல பார்த்தா விஞ்ஞான சம்பந்தப்பட்ட என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க நாம் எடுத்து பார்ப்போம். ஏனால் நம்ம கண்டிப்பாக அதனுடைய விஷயங்கள் கிடைக்கும். வான்முறை கூறக்கூடிய குர்ஆனுடைய பார்வையில் சில விஞ்ஞான செய்திகளை இந்த நேரத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். விஞ்ஞான எந்த அளவுக்கு குர்ஆன் குர்ஆனுக்கு ஒத்து வந்திருக்
28 வாரத்துக்கு பின்னாடிதான் செவியுடைய ஓசை ஒளியை அந்த குழந்தை கேட்கின்றது. அதுக்கு பின்னாடிதான் பார்வை, அதுக்கு பின்னாடிதான் கண்ணு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உருவாகின்றது என்பதை இன்றைய விஞ்ஞானிகள் ஆய்வு செய்யக்கூடிய சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சூரா சஜிதாவுடைய 9வது வசனத்தை சொல்லி காட்டுகின்றான், உங்களுக்கு செவியை ஆக்கினான், பார்வையை ஆக்கினான், அதுக்கு முன்னாடி இதயத்தை கொண்டு வந்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. நிறைய இடங்கள்ல பாருங்க, முத முதல்ல அல்லாஹ் செவியை தான் பயன்படுத்தியிருப்பான். கதமுல்லாஹு அலா குலூபியும் வாலா சம்மியும் வாலா அபுசாரியும், இன்னும் நிறைய வசனங்கள் அல்லாஹ் உஸ்மான் சொன்னது, முத முதல் செவியை தான் பயன்படுத்தினான், ரெண்டாவது பார்வை, மூன்றாவது இதயம். இதை ஆய்வு செய்துதான் சொல்லி கேட்டார். ஒரு கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு முதல் முதலாக அதை கேட்கக்கூடியது செவிப்புலன் தான், அதுக்கு பின்னாடி தான் பார்வை, அதுக்கு பின்னாடிதான் இதயங்கள் செயல்படுகின்றன என்பதை, கண் சம்பந்தப்பட்டது செயல்படுகின்றன என்பதை இன்னைக்கு நிரூபித்து காட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதே போல நாம் பார்க்கும் வேண்டும் பொழுது தாவர சம்பந்தப்பட்டதை பார்க்க வேண்டும். பூக்கள் இருக்கின்றது, கனிகள் இருக்கு, செடிகள் இருக்கின்றது. இதுலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஆண் பெண் சொல்லக்கூடிய இருபொய்த்த இது வேண்டும். தாவரவில் வல்லுநர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், பூக்கள்ல வந்து ஸ்டோமோன் என்று சொல்லக்கூடிய ஆண் இனமும் ஓவட்ஸ் என்ற பெண் இனமும் உண்டு. இந்த இரண்டு இனங்கள் இருக்கிறதுனால்தான் செடி கொடிகள் கனிகள் எல்லாம் உற்பத்தி ஆகின்றன என்பதை இன்றைய தாவரவியல் வல்லுநர்கள் நிரூபித்து காட்டுகின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா 13வது அத்தியாயத்துடைய 3வது வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், உமின் குல்லி தமராத்தி ஜஅல ஃபியா ஜௌஜைன் இத்னைனி. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒவ்வொரு கனி வர்க்கத்திலும் உங்களுக்கு என்ன செய்கின்றேன், ஜோடி ஜோடியை நான் ஆக்கியிருக்கின்றேன், ஆண் பெண் சொல்லக்கூடியதை நான் உருவாக்கி வைத்திருக்கின்றேன் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா 13வது அத்தியாயத்துடைய 3வது வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டினான். இப்ப எந்த அளவுக்கு விஞ்ஞான சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குர்ஆனுக்கு ஒத்து வந்திருக்கின்றது, 1400 ஆண்டுக்கு முன்னாலேயே குர்ஆன் இந்த விஞ்ஞான கருத்துக்களை எப்படி அதை சரி செய்திருக்கின்றதை பார்க்க வேண்டும். குர்ஆன் புரட்டுங்கள் தெரியும், தேன் தேனீக்கள் ஒரு அத்தியாயத்தை இறக்கியிருக்கான், சூரத்து நகல் சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயம், மனிதனுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அற்புத நிவாரணியே தேன் தான். பல நோய் ஏற்படலாம், தேனை அறிந்து விட்டேன்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அருமருந்து நிறைய வச்சிருக்கின்றான். இந்த தேனியை பற்றி ஆய்வால் சொல்கின்றார் வான் ட்ரிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆய்வால் சொல்கின்றார், பூக்களிலிருந்து அவருடைய சாற்றை உறிஞ்சி, பூக்களிலிருந்து தேனிய சாற்றை உறிஞ்சி மற்ற தேன்களுக்கு அறிவிக்கக்கூடிய இருக்கக்கூடிய இடத்தை அறிவிக்கக்கூடியது அது பெண் தேனி தான் என்று வான் ட்ரிஸ் என்று சொல்லக்கூடியவர் ஆய்வு செய்திருக்கின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா 16வது அத்தியாயத்துடைய 68வது வசனத்தை சொல்லி காட்டினான், தேனீக்கும் பக்கம் நாம் ஒரு உள்ளுணர்வை ஏற்படுத்தின வகை அறிவித்தூடாது, அவுகான எல்லாத்துக்கும் வகை அறிவித்தான் அர்த்தம் கூடாது, ஒரு உள்ளுணர்வை அல்லாஹ் சுப்ஹானஹு ஏற்படுத்தினான் சொல்லிவிட்டு சொல்லி காட்டினான் சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு பெண்பாலை அங்க பயன்படுத்திருக்கான். இந்த ஃபசுலிக்கி குழி என்பது பெண்பாலை குறிக்கக்கூடியது. இந்த வார்த்தையை அல்லாஹ் சுப்ஹானஹு பயன்படுத்திருக்கின்றான். அதே தான் அவர் சொன்னார், பெண் தேனீக்கள் தான் பூக்களிலிருந்து அவருடைய மதுரத்தை உறிந்து கொண்டு வருகின்ற என்பதை நிரூபணம் செய்திருக்கின்றார். இப்படி எண்ணற்ற விஷயங்கள் குர்ஆனுக்கு ஒத்துவரக்கூடியதற்கு ஒத்துவரக்கூடியதாக பல நிகழ்வுகளையும் நம்ம நாம் இந்த குர்ஆனின் மூலமா நாம் பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனால் கடல் நீர்,
உலகத்திலே பெரும்பாலான பகுதிகள் என்னது கடல் நீரால் தான் இது செய்யப்பட்டு சூழப்பட்டிருக்கின்றது. கடல்ல நிறைய பேர் ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றனர். கடல்ல இருக்கக்கூடிய என்னென்ன அதிசயங்கள் இருக்கின்றன என்பதெல்லாம் இன்னைக்கு ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே மாதிரி பார்க்கணும் போது மத்திய தரக்கடையிலும் மத்திய தரைக்கடலும் அட்லாண்டிக் சொல்லக்கூடிய கடலும் என்ன செய்து ஜிபிரால் என்று சொல்லக்கூடிய இடத்துல சந்த சங்கமாயின்றது. அந்த இடத்துல சங்கம் இணைகின்ற நேரத்தில் அவருடைய தண்ணீரை எடுத்து குடித்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இனிப்பாகவும் மதுரமாகவும் இன்னொரு பக்கம் ஓப்பாகவும் இருக்கின்றது. இது அவன் ஆய்வு செய்யறான். தரைக்கடல் மத்திய தரைக்கடலும் அட்லாண்டிக் சொல்லக்கூடிய பெருங்கடந்த கடலும் ரெண்டும் இந்த இடத்துல சங்கமாகின்ற இணைகின்ற பொழுது ஒரு இடத்துல இனிப்பாகவும் ஒரு இடத்துல ஓர்ப்பாகவும் இருக்கின்றத என்ன விஷயம் என்று அவன் ஆய்வு செய்கின்ற பொழுதுதான் சொல்லிக்காட்டின. அதுக்கு மத்தியில் ஒரு தடை இருக்கு, தடுப்பு இருக்கின்றது. இரண்டு கலந்து விடாத அளவுக்கு அங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒரு இணையை வைத்திருக்கின்றான் என்பதை அவன் மூல வேலை செய்து அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லிக்காட்டுகின்றான். ஒவ்வொல்லதி மரஜல் பஹரைனி 25 அத்தியாயத்துடைய 53 வசனத்தில் ஒவ்வொல்லதி மரஜல் பஹரைனி ஹாதா அதுமுன் ஃபுராது ஹாதா மீன் முஜாகுன். உங்களுக்கு இரண்டு கடல்களை சங்கமாக ஆக்கக்கூடிய நாம் ஆக்கியிருக்கின்றோம். அதுல ஒரு பகுதி உங்களுக்கு இனிப்பாகவும் மதுரமாகவும் இன்னொரு பகுதி உங்களுக்கு ஊப்பாகவும் இருக்கும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டினான். இந்த ககுத்தான் சொல்லக்கூடிய ஒரு ஆய்வாளர் கடலுடைய ஆழ்கடலில் நுழைந்து ஆராய்ச்சி செய்துட்டே போறார். ஆராய்ச்சி செய்துவிட்டு கடைசி ஒரு இடத்துல போகும்போது இனிப்பாகவும் ஊர்ப்பாகவும் இருப்பதை பார்த்து வேந்து வேறுபாடைஞ்சு என்ன செய்கின்றார். விஞ்ஞானத்திலே ரொம்ப தத்துவம் பெற்ற குரானும் பைபிளும் சொல்லக்கூடிய எழுதிய புகழ் பெற்ற மாரிஸ் புகையில் இடத்துல போய் கேட்கின்றார். இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு செய்தியை நான் பார்க்கின்றேன்னு சொல்லும் போதுதான் அவர் சொன்னார், இஸ்லாமியர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக ஏன் உலக மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய குரான்ல 25 அத்தியாயத்துடைய 53 வசனம் இன்னும் நிறைய வசனங்கள் அவர் தான் சொல்லி காட்டினார். இத்தனை வசனங்கள்ல கடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அவருடைய நீரின் தன்மை சுவைகள் மாறக்கூடிய தன்மைகள் எல்லாம் குரான் மட்டும்தான் இது விவாதிக்கின்றன என்பதை மாரிஸ் புகையில் என்பவர் அந்த ககுத்தான் சொல்லக்கூடியவருக்கு அதை நினைவுபடுத்தி காட்டினார். ஏன் இங்க கூட ஒரு நிகழ்வு நடந்திருக்க 1999 ஈத்தாமுடி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய காடு இந்த இடத்துல வந்து திடீர் மக்கள் அங்குள்ள கடலுடைய தண்ணீரை எடுத்து பருகி பார்த்திருக்கின்றார்கள். ஒரு சைடு ஊப்பாகவும் ஒரு சைடு இனிப்பாகவும் இருந்திருக்கு. உடனே ஆச்சரியப்பட்டிருக்கின்றார், என்ன அந்த கடல் தண்ணி இப்படி ஊப்பாகவும் இனிப்பாகவும் இருக்குன்னு. உன்னை நிலத்தடி ஆய்வாளர்களை கூட்டு ஆய்வு செய்கின்ற பொழுது அருமையானவர்களே உண்மையான நிகழ்ச்சி அந்த பெரிய காடுகளுடைய மக்கள்கள் கிறிஸ்துவ இனத்தை சார்ந்து சுட்டி இருக்கக்கூடிய கிறிஸ்துவ இனத்தினால் ஆச்சரியப்பட்டு மீசலித்து போனார்கள். குர்ஆன் சொல்லுடைய கூற்றுதான் என்பதை 1999 ஒரு செய்தி நாம் பார்க்கின்றோம். இப்படி எண்ணற்ற மாற்றங்களையும் என்னென்ன நிகழ்வுகள் ஏற்படுகின்றது என்பதெல்லாம் குர்ஆனுடைய விளக்கமாக நமக்கு தந்து கொண்டிருக்கின்றன. கொலம்பஸ் சொல்லக்கூடிய ஒரு ஆள் அவர் என்ன கடலை கடல்ல வந்து மூழ்கி எப்படியாவது அதுக்கு கரை கண்டுபிட வேண்டும் என்பதற்காண்டி தளராத முயற்சி ஏற்படுகின்றார். அப்ப அந்த மக்கள் எல்லாம் சொன்னார்கள், வந்து பெரிய பைத்தியக்காரனா இருக்கான, கடல்ல உள்ள நுழைஞ்சு கரை கண்டு இதே மாதிரி விஷயத்தை செய்ய போறார, எங்க போய் முடிய போறான்னு அவரை ஒரு மாதிரி எள்ளி நகையாடினார்கள். உடனே அவர் தளர்ந்து விடவில்லை, விடாத முயற்சி எடுத்து அந்த கடல்ல மாலுமி மூலமாக கப்பலில் சென்று ஒரு கரையை அடைந்தார். அதுதான் அமெரிக்கா. இந்த கொலம்பஸ் உடைய பேர் தான் இன்னைக்கு கொலம்பியா என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவிலே பெரிய ஒரு நகரம் எது என்ற கொலம்பியா, இவருடைய பேர் தான் அங்கே சூட்டப்பட்டிருக்கின்றது. இப்படி எண்ணற்ற ஆய்வுகளை எல்லாம் இன்னைக்கு என்ன செய்கின்றார்கள், குரானின் மூலமாக அருமையாளர்களை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னொரு நிகழ்ச்சியை பார்க்கலாம், மரணமும் தூக்கமும் சொல்லக்கூடிய சில ஒரு மனிதன் தூங்குகின்ற பொழுது அவருடைய ரூஹ் எங்க போகுது, தூங்கும் போது அவர் மரணம் மையத்து மாதிரி தான். தூக்கமும் சிறு தூக்கமும் சொன்னாங்க, தூக்கம் என்பது ஒரு சிறு மரணம், தூங்கும் போது அவங்க உருவம் எங்க போகுது ஒரு நாள் சிந்திச்சிருக்கோமா. இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா வந்து ஒரு ஆய்வு செய்கின்றார். யாரு டாக்டர் அலீசன் சொல்லக்கூடியவர் ஆய்வு செய்கின்றார், தூங்கும் போது இந்த மனிதனுடைய ரூ எங்க போகுது, திருப்பி அதெல்லாம் அதை அவனுக்கு அவனுக்கு கொடுக்கின்றான என்பது நீண்ட காலமாக டாக்டர் அலீசன் சொல்லக்கூடியவர் ஆய்வு செய்யறாரு. அவருக்கு எங்கேயுமே விட கிடைக்கல. அவன் என்ன பாதிரியா இருந்தாலும் சரி கிருஷ்ணா இருந்தாலும் எங்க இருந்தாலும் எங்கேயுமே அவனுக்கு விட கிடைக்கல. குரானை எடுத்தார், குரானை எடுத்து அப்படியே புரட்டிட்டு வருகின்ற பொழுது அருமையான 39 அத்தியாயத்துடைய 42 வசனம் அல்லாஹ் யதவஃபல் அன்புசஹீன மௌத்திஹா வல்லதீ லம் தமூத் ஃபீ மனாமிஹா இந்த வசனத்தை பாக்குறாரு. இந்த வசனத்துல தூங்குகின்ற பொழுது அவனுடைய ரூஹு
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கைப்பற்றப்பட்டுவிட்டு மீண்டும் அவனுக்கு என்ன செய்யணும்? அவனுக்கு திருப்பி கொடுக்கீங்கன்னு சொல்றதை பாக்குறான். தூங்கும்போது பாருங்க மயிர்தான், என்ன சத்தம் போட்டாலும் சரி உணர்வுகள் இருக்காது, கைகள் அப்படி சும்மா அப்படி கிடக்கும், எல்லாம் கிடக்கும், என்ன சத்தம் போட்டாலும் தெரியாது, ஒரு மவுத்து தான். அது ஆய்வு செய்துவிட்டு பண்ணினாரு. இதைத்தான் குரான் எடுத்துக்காட்டியும் சொல்லிவிட்டு 1986 December 8 எகிப்து தலைநகர்கள் கெய்ரால வந்து ஒரு விஞ்ஞான மாநாடு நடந்துச்சு. அதுல உறுதிப்படுத்தினார்கள் வான்முறை குரான் தான் ஒரு சத்தியமான வேதம், மனிதருக்கு நேர்வழி காட்டக்கூடிய என்று சொல்லி என்ன செய்தார், முஸ்லீமாகி தன் பெயரை அலிசன் அப்துல்லா என்று பெயர் மாற்றி, அப்துல்லா தான் பேமஸ், இன்னைக்கு அப்துல்லா தான் எங்க இடத்துல பேமஸ், அவர் எழுதிட்டார் 1986 அலிசன் அப்துல்லா என்று தன் பெயரை மாற்றிக்கொண்டார் என்பதை வரலாறுகள் நம்ம பார்க்கின்றோம். இப்படி மாற்று மதத்தை உடையவர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இன்னைக்கு குரானை சிந்தித்து அதுல என்னென்ன செய்திகள் இருப்பது என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அருமையான பார்க்கணும், மானம் மானத்தை எடுத்து சொன்னா நம்ம நினைச்ச வான பூமி தனித்தின்னு, ஆரம்பத்துல வானமும் பூமி ஒன்னாதான் இருந்துச்சு, அதே அல்லாஹ் சுபஹானஹு ரெண்டா பிரிச்சான். அதை சொல்லி காட்டுறோம் இல்லவா, 21 அத்தியாயத்துடைய 30 வசனத்தை சொல்லி காட்டினான், அலம் தர அன்னலக்கும் அன்னஃபி ஸமாவாதி தானதா ரத்துகன் பவ தக்னாஹுமா, வானமும் பூமியும் ஒன்னாதான் இருந்துச்சு, அல்லாஹ் தான் அதை நாம் பிரித்தமைத்தோம். இப்படிப்பட்டு இந்த இறை நிராகரிப்பவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அது வசதியா இருக்க வேண்டி, மனித நல்ல வசதியா இருக்க வேண்டான், என்ன செய்யணும், வானத்தையும் பூமி என்ன செய்யணும் தனித்தனியாக பிரித்தமைத்தோம் என்பதை சொல்லி காட்டியிருந்தான். அதே போல நாம் பார்க்கலாம், இன்னைக்கு பூமி என்ன கேட்டா வந்து இன்னைக்கு வரைக்கும் சில சிந்திக்காதவர்கள் பூமி வந்து தட்டதான் அப்படின்னு நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் கூட சில பேர்கள் 1957 சர் பிரான்ஸ் போட்ரா என்று சொல்லக்கூடியவர் தான் பூமி உருண்டை, பூமி வந்து என்னது உருண்டை என்பதை அவர் என்ன செய்த ஒரு நிரூபித்து காட்டினார். மெகல்லன் சொல்லக்கூடிய உலகம் போல சுற்றான், மெகல்லன் சொல்லக்கூடியவன் உலகம் முழுவதும் சுத்திவிட்டு சொன்னால் பூமி உருண்டைதான் என்று சொன்னான். அதே போன்று கலிலியோ சொல்லக்கூடியவர் பூமி உருண்டை தட்டை இல்லை என்று சொன்னதனால அவரை கொலை செய்யப்பட்டு விட்டார் கலிலியோ. இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அஸ்-ஸுமர் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்துடைய 5 வசனத்தை சொல்லி காட்டினான், பூமி உருண்டைதான். யுகப்பிருல் லைல் அலன்னஹார், இரவை பகலுமே நாம் சுழட்டுகிறோம், யுகப்பிருல் நஹார் அலல் லைல், பகலை இரவுமே நாம் சுழட்டுகிறோம் என்று சொன்னான். கப்பிர் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றான், சுழண்டு கொண்டிருக்கின்றது என்று. ஆகவே பூமி உருண்டைதான் என்பதை குர்ஆன் நிரூபணமாக்கின்றது. அருமையானவர்களே, பூமி உருண்டையா இருக்கின்ற காரணத்தினால்தான் இரவு பகல் என்ன செய்யுது மாறி மாறி வருது. பூமி தட்டையா இருந்தா சொன்னா எப்படி இரவு மாறி பகல் மாறி மாறி வரும், ஒரே பகல் இருக்க வேண்டியதுதான், இரவுட ஒரே இரவுலதான் இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூமியை ஒரு பந்து போல வடிவத்தில் நமக்கு ஆக்கி தந்ததன் காரணத்தான் இரவு பகல். இன்னைக்கு ஒரு இடத்துல இரவா இருக்கலாம், இன்னொரு இடத்துல பகலா இருக்கலாம், அட்லாண்டிக் ஆர்டிக் போட்ட இடங்கள்லாம் இரவாகவே இருக்கலாம். இப்படி என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூமி உருண்டை தான் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகின்றது. இப்படி இன்னைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னைக்கு உலகம் வந்து இயந்திரமாக இருக்கு. இன்னைக்கு உலகம் பூரா என்னது இயந்திரமயம் தான். ஒரு காலத்து ஒண்ணுமே இருந்து இன்னைக்கு நம்ம வானொலியை பார்த்து பார்த்தோம், ஏதாவது உண்டா வானொலியை நம்ம விஞ்ஞான அடிப்படையில் கண்டுபிடிக்கப்பட்ட வானொலியை எடுக்கிறோம், டெலிவிஷனை பார்க்கிறோம், இன்னைக்கு எதனுடைய எல்லா எவிடன்ஸ்களையும் பதிவு செய்வதற்காண்டி கம்ப்யூட்டர் எடுக்கிறோம், இன்டர்நெட் எடுக்கிறோம், கணக்குகளை பார்ப்பதற்காண்டி கால்குலேட்டரை எடுக்கின்றோம், மனிதனை போல இயங்கக்கூடிய ரோபோ இயந்திர மனிதன், இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு? 50 முன்னால் நம்முடைய கற்பனைக்கு எட்டாத, நாம எதிர்பார்க்காத புதிய புதிய கண்டுபிடிப்புகள்லாம் இன்னைக்கு மக்களுக்கிடையே அப்படியே பழகி வருகின்றன. ஒரு காலத்துல டெலிபோன் இருந்துச்சு, தந்தி அனுப்பிட்டு இருந்தோம், அதுக்கு முன்னாடி டெலிபோன் எப்படி சுத்திக்கிட்டு இருந்தோம், இன்னைக்கு அப்படியா ஒரு நொடியில என்ன செய்தி என்பது செல் மூலமாக நாம செய்யணும், அந்த தகவல் தொழில்நுட்பம் துறையின் மூலமாக எப்படி அனுப்பணும் டக்குன்னு அனுப்பிடுறோம். இப்படி நவீன வளர்ச்சிகள் இன்னைக்கு என்னது உச்சக்கட்டத்தை என்ன அருமையாளரே சென்று கொண்டிருக்கின்றது. ஆகவே விஞ்ஞானம் என்பது குரானுக்கு ஒத்து வரக்கூடியதான், குரானுடைய பார்வையில் விஞ்ஞானம் என்பது நிரூபிக்கப்பட்டு என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எதற்காக சொல்றேன்னு சொன்னால், இன்னைக்கு பிற விஷயத்தில் வந்து விஞ்ஞான கணிப்பை ஏற்கலாமா ஏற்கக்கூடாதா, அது வந்து இந்த ஒவ்வொரு பெருநாள்லையும் பெருத்த சர்ச்சை இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்துக்கு மத்தியில வளமையாக ஆகிவிட்டு, சீசன் மாதிரி குட்டாளத்து சீசன் வந்த மாதிரி ஒவ்வொரு ரமலாலையும் இந்த சர்ச்சை படுத்த ஆகிவிட்டு. என்ன காரணம் கேட்டா வந்து
ஒரு நாளுடைய மாதத்துடைய